மின்ஷனோட கல்யாணத்தை நிறுத்தணும்னா ரெண்டே பேரால் தான் முடியும். ஒன்று நம்ம ஷூ, இன்னொன்று மின்ஷனோட அம்மா. நம்ம ஷூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நமக்கு இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் நம்ம மின்ஷனோட அம்மா மட்டும்தான். அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம மின்ஷனை வந்து இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி அவங்கள வந்து மனசை மாற்றி நம்ம மின்ஷன் கிட்ட பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அம்மா அப்பா மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால 90s வாழ்ந்த அந்த காஸ்டியூம் எல்லாம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஷென் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி நான் டிசைன் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரியே நெக்ஸ்ட் டேவும் டிசைன் பண்ணி கொண்டு வரான். ஆனால் அவன் கொண்டாந்துருக்க டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90s பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் போடுற மாதிரியும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் மாதிரியும் இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு அந்த காஸ்டியூம்ஸில் வந்து பெருசாக எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ, நான் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொண்டாந்துருக்கேன் இதை பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறான். அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க அம்மா அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் கூட அவங்க அம்மா கிட்ட இருந்திருக்கும். அதனால இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். எங்க அம்மா கிட்ட இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த ஐடியா உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவோட டைரியை நேற்று நைட் நான் ரீட் பண்ணேன், அதில் உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைச்சிது, அந்த ஃபோட்டோவில் உங்கள் அம்மா இந்த காஸ்டியூம் தான் போட்டிருந்தாங்க, ஸோ அதை வச்சு அது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலியமாக டிசைன் பண்ண நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷனலாக ஆயிடுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் எல்லாமே போட்டு மின்ஷனோட அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் அண்ட் மின்ஷன் மூணு பேருமே போகிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்க செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே உள்ள விடமாட்டேங்கிறாரு. மின்ஷனோட அம்மாவை வந்து அவரை தவிர வேற யாருமே பார்க்க அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, குறிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உள்ள விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நம்ம ஷென் பார்த்தீங்கன்னா சரி ஏதாவது பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே பணம்லாம் எடுக்கிறான். ஆனாலும் அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்குறதா இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், அவங்கள வந்து நான் கண்டிப்பாக உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடலான்னு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தடுத்துடுறான். இல்லை இங்கே எங்கே நம்ம பேச வேண்டாவா, அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அங்கேருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்டும் சீனியரும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த சைடாக போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஷென்க்கும் ஒன்றுமே புரியல, இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்டும் சீனியரும் பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்க செக்யூரிட்டி கிட்ட போகிறாங்க. எங்களுக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாங்கள் செக்அப்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அலோவ் பண்ணிடுறான். அப்போது நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவன் கையை பின்னாடி கொண்டாந்து ஏதோ சிக்னல் மாதிரி காட்டுறான் நம்ம ஹீரோவுக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே பிளான் ஏதா சொதப்பிடுச்சு, பிளான் பியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம மின்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, இன்றைக்கி வந்து நம்ம மின்ஷனுக்கும் மிஸ் யாவுக்கும் வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். அவங்களுடைய வெட்டிங் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து கரெக்டாக நம்ம மின்ஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஹாஸ்பிட்டலேருந்து தான் கூப்பிட்ருப்பாங்க. அன்னைக்கு இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை வந்து ரெண்டு பேர் பார்த்துட்டு போனாங்க இல்லையா, அவங்க அம்மா கூட கோவம் ஆயிட்டாங்கல்ல, அதே ரெண்டு பேர் இப்போ மறுபடியும் வந்தாங்க, நாங்கள் உள்ளே விடலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே நம்ம மின்ஷனுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். நான் இப்போவே கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம யாவுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும், எங்கடா சொல்லாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுவாங்க. ஆனால் நம்ம மின்ஷன் வந்து நிற்காமலே ஓடி வந்துடுவான். இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்டும் சீனியரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு நர்ஸ் வந்து வாங்க நான் அவங்கள டாக்டர் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் என்ன பண்ணிடுவார்னா, அவருக்கு வந்து இருமல் வர்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவார். உடனே நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அச்சோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வேணுமா, நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் அவங்கள விட மாட்டான். இல்லை இல்லை, எங்கள் அண்ணனுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் மட்டும்தான் அவர் தண்ணி குடிப்பார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ரீசெண்டாக ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டில் பாவம் அவருக்கு வந்து நிறைய அடிபட்டுருச்சு, தலையிலேயே அடிபட்டுருச்சு, அதனால வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி லைட்டாக பாதிக்கப்பட்டிருக்காரு. உண்மையே சொல்லணும்னா அவருடைய மனசு வந்து இப்போ ஒரு 5 குழந்தை மாதிரி தான் ஒர்க் பண்ணும், அதனால் அவருடைய பாட்டில் தவிர வேறு எதுலேயுமே தண்ணி குடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம சீனியருக்கு அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அட பாவிகளாக இதெல்லாம் பிளானில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை ஆக்ட் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ அந்த மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவார். நர்ஸுக்கே ஒரு செகண்ட் பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அச்சுச்சோ இப்போ என்ன பண்ணுறது, அவரோட பாட்டில் கொண்டாந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்திருக்கேன், நான் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கள் அண்ணனை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சீனியர் அந்த நர்ஸ்கிட்டே விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு மட்டும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்கே நம்ம ஹீரோ, ஹீரோயின் அண்ட் ஷென் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லையே பேக் சைடு இன்னொரு டோர் இருக்கும், அந்த டோருக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்டு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுறதான் பிளானாக இருந்திருக்கும். என்ன இன்னும் அவன் வரல, என்னாச்சும் தெரியல, மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே
நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்ட் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணியிருப்பான். இப்போ அவனோட காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பான், அதாவது ரூம் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பான். மற்ற மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டரோட காஸ்டியூம் கொண்டு வந்து கொடுப்பான். ஸோ இப்போ அந்த காஸ்டியூம் போட்டுட்டு மூணு பேருமே நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்து உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நானும் மிங்வேவும் உள்ளே போய் பேசிட்டு வரோம், நீங்கள் ரெண்டு பேர் வெளியே இருந்து யாராவது வராங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம சென் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இல்லை இல்லை, அது என்ன, நீ மட்டும் அவ கூட போகிறது, நானும் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வருவாங்க. வந்த உடனே நம்ம சென் கிட்டே, டாக்டர் அந்த ரூமில் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் தான் வந்து என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம சென்க்கு தான் ஒன்றும் தெரியாதில்லை, இல்லை இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி இடம் பிடிப்பான். அப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அட பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, போங்க டாக்டர் போய் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை தள்ளி விட்டுருவான். அந்த நர்ஸும் பார்த்தீங்கன்னா சென்னை கையோடு இழுத்துட்டே போயிடுவாங்க. அப்பாடா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா மின்ஷனோட அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா மின்ஷன் அம்மா இருக்கிற அந்த ரூம் வாசலே ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. மின்ஷன் வந்து அவங்க அம்மாவுக்காக எவ்வளோ செக்யூரிட்டி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நானும் இங்கே மட்டும் உள்ள போறோம், நீ இங்கேயே இருந்து வெளியிருந்து எந்த பிரச்சனையும் வராமல் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் மட்டும் செக்யூரிட்டி கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து ரவுண்ட்ஸ்க்காக வந்திருக்கோம், உள்ள இருக்க பேஷண்ட்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த செக்யூரிட்டி வந்து இவங்களை நம்பறதா இல்லை. இல்லையே, இந்த பேஷண்ட்டை வந்து டாக்டர் லீ மட்டும் தானே செக் பண்ணுவார், நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, லீ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதனால தான் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் போக சொன்னார், நாங்கள் போய் பேஷண்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் அந்த செக்யூரிட்டிக்கு வந்து லைட்டாக டவுட் வந்துருது. எதுக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து டாக்டருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே சைடில் நம்ம சென் வந்துடுவான். சென்னை வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம சீனியரை பார்க்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த நர்ஸ் வந்து சீனியர் அந்த வழியாக தான் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம சென்னும் அவங்க கூட தான் வந்துக்கிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஜீனியஸ் ஃப்ரெண்டு கவனிச்சிருவான். உடனே நம்ம ஷென்க்கு வந்து சிக்னல் காமிச்சிருவான், இந்த பக்கம் வராது ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டிடுவான். உடனே நம்ம ஷென் வந்து சீனியர் கிட்ட போய், ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம சீனியரும் பார்த்தீங்கன்னா உடனே ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதை பார்த்தோன்னே அங்கே வந்த நர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அச்சோ இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, செக்யூரிட்டி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு செக்யூரிட்டி இருப்பார்ல, அவருக்கு அந்த நர்ஸ் கத்துற சத்தம் கேட்டுரும், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த செக்யூரிட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அவர் அங்கேருந்து கிளம்பின உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே அவங்க கோட்டெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே ஆல்ரெடி ஒரு நர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த நர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ரெண்டு பேர் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே இந்த பேஷண்ட்டை பார்க்கவே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் செக்யூரிட்டியை வர சொல்லிடுவாங்க. செக்யூரிட்டிஸும் வந்து நீங்கள் ரெண்டு பேர் முதல்ல வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மின்ஷனே அந்த இடத்துக்கு வந்துருவான். மின்ஷன் மட்டும் கிடையாது, மின்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மிஸ் யாவும் வந்துருவாங்க. யாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்களுடைய அசிஸ்டன்ட் அதாவது ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே வந்துருவான். மின்ஷன் உள்ளே வந்தோடனே பயங்கர கோபத்தோட, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்வேவை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம மிங்வே வந்து போக மாட்டேறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும், நீ எப்போவுமே எல்லாத்தையுமே தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்க, உங்கள் அம்மா இந்த மாதிரி ஆனதுக்கு எங்கள் அம்மா ஒன்றும் காரணமே கிடையாது, உண்மையே சொல்லணும் அப்படின்னா அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கல்யாணத்தினால எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் முதல்ல பிரிஞ்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மின்ஷன் வந்து அதை நம்புறதா இல்லை, நீ சொல்கிற இந்த பொய்யெல்லாம் நான் நம்புவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் வந்து யாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம மிங்வேவும் பார்த்தீங்கன்னா, நான் எந்த பொய்யுமே சொல்லலை, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட டைரி இருக்கும் இல்லையா, அந்த டைரி எடுத்து நம்ம மின்ஷன் கிட்ட காட்டுறாங்க. ஆனால் நம்ம மின்ஷன் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு கூட பார்க்க மாட்டான், டக்குன்னு கீழே தள்ளி விட்டுருவான். அவன் தள்ளி விட்டு அந்த டைரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பக்கத்தில் தான் டேபிளில் உட்காந்துருப்பாங்க, அவங்க கால் கிட்ட போய் விழுந்துடும். அவங்க அம்மா அந்த டைரியை கவனிச்சிருவாங்க, அந்த டைரி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மின்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற எதையுமே நான் கேட்கறதுக்கும் நம்புறதுக்கும் தயாராக இல்லை, முதல்ல நீங்கள் ரெண்டு பேர் இங்கேருந்து வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்களை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிடுறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டிவியில் வந்து ஒரு வீடியோ மாதிரி ரன் ஆக ஆரம்பிக்கும், எல்லாருமே அதை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே அந்த நர்ஸ் வெளியே போகும்போது அந்த சீடியை தான் முதல்ல அந்த டிவியில் போட்டு விட்டுருப்பான். ஸோ இப்போது அந்த வீடியோ வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மின்ஷனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கல்யாண சீடி தான் ரன் ஆகும். எல்லாருமே அந்த வீடியோ பார்ப்பாங்க, ரொம்ப குறிப்பாக மின்ஷனோட அம்மாவும் அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மின்ஷனோட அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்குமே நடந்த கல்யாணம் ஒரு பிஸ்னஸ் கல்யாணமாக இருந்திருக்கும். அதாவது இப்போ நம்ம மின்ஷன் வந்து யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்பாடான ஒரு கல்யாணமாக இருந்திருக்கும். மின்ஷனோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இருந்திருக்காது. அங்கே ஸ்டேஜில் ரிங்கை மாற்றின உடனே போதுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு இறங்கி போயிருந்திருப்பாரு. இது அந்த வீடியோவில் ரெக்கார்டாக இருந்திருக்கும். எல்லாருமே அதை பார்ப்பாங்க. நம்ம மின்ஷன்மே லைட்டாக ஷாக்கிங்கில் தான் இருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொடுத்த டைரி நீ போலின்னு சொல்லிடலாம், ஆனால் அந்த வீடியோவை நீ என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மின்ஷனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, சைலண்ட்டாகவே இருப்பான். அப்போது நம்ம யாவ் வந்து
ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த பழைய வீடியோக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது, நீ வந்து சேர்மன் போஸ்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம மின்ஷன் கிட்ட போயிட்டு, நீ மறந்துடாத நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள கான்ட்ராக்ட் இருக்கு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து, நீ என்ன சொன்னாலும் சரி என்னோட இந்த கல்யாணத்தை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மின்ஷனோட அம்மா இருக்காங்களே, அவங்க அந்த வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சடனாக வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம மென்ஷன் வந்து ரொம்ப பயந்து போயிடுவோம், உங்களுக்கு என்னமா ஆச்சு, நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதீங்கம்மா, நம்ம அந்த சைட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சைடில் கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுவான். அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டக்குன்னு அவங்க அம்மா மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் மெய்லியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மென்ஷனுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். ஆனால் மென்ஷனோட அம்மா பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, மெதுவாக திரும்பி நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மாவே அங்கிருந்து பேசினா என்னெல்லாம் பேசுவாங்களோ அதெல்லாமே சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க, ஒருவேளை காலத்தை நாங்கள் வந்து பின்னோக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே நேராக வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லியிருப்போம். உண்மை என்னன்னா, நீங்கள் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மென்ஷனோட அம்மா வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக நம்ம ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாருமே அப்போ வயசு கம்மியாக தான் இருந்தோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அதனால உங்கள் வாழ்க்கையே இப்படி பாதிக்கப்படும் எனக்கு தெரியாது, இதனால் எங்கள் வாழ்க்கையுமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் என்ன மன்னிப்பீங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து மின்ஷனோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம மின்ஷனோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மெதுவாக நம்ம ஹீரோயின் கிட்ட போவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு நம்ம மின்ஷனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்நாள் ஃபுல்லாக இவ்வளோ வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த ஒரு வார்த்தைக்காக தான், உன் வாயாலேயே நீ நேரில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கு நம்ம மின்ஷனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ வந்து மன்னிப்பு கேட்கறதுனால என்ன பலன் இருக்க போகுது, உனக்கு உன்னுடைய காதல் வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சது இல்லை, அதனால தானே நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனால் நானும் தானே அவரை லவ் பண்ணேன், எனக்கு என்னுடைய காதல் பெருசு தானே, நீ இவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொன்னதுலேருந்தே நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஒன்னொன்னா பார்த்து பார்த்து தெரிஞ்சு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அவ்வளோ தூரம் நான் அவனை லவ் பண்ணேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க, என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, அவன் கூட என்னை வந்து ஏமாத்திட்டான், அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் இந்த கல்யாண பேச்சை எடுத்ததுக்கு அப்புறமாவது என்கிட்டையாவது வந்து சொல்லியிருக்கலாம்ல, நானாவது அவனை லவ் பண்ணாமல் இருந்திருப்பேன், ஆனால் இந்த பிஸ்னஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் லவ்வை மறைச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இதனால நான் என்னோட லவ்வையும் இழந்து என்னோட வாழ்க்கையும் இழந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுவாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சடனாக நம்ம மின்ஷனோட அம்மா பார்த்தீங்கன்னா, மின்ஷனோட அப்பா எங்கே, உன்னை மட்டும் தனியாக அனுப்பிச்சு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு அவன் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனை வர சொல்லு, அவனும் வந்து என்கிட்ட நேரில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி மின்ஷனோட அப்பாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் வரல, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மின்ஷனோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது, இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட டைரி இருக்கும் இல்லையா, அந்த டைரி எடுத்து மின்ஷனோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து அவர் கைப்படவே எழுதின டைரி, இதில் உங்ககிட்ட பேச வேண்டிய வார்த்தைகள், உங்கள் முன்னாடி நின்று பேச முடியாத வார்த்தைகளை வந்து இதில் எழுதியிருக்காரு, உங்களுக்காக நான் இதை வாசித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேஜ் எல்லாம் வாசிக்கிறாங்க. அதில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மின்ஷனோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் நிறையா எழுதியிருப்பாரு, நானும் எலியனும் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வீட்டில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே எனக்கு தெரியாமலே இந்த கல்யாணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நான் மாட்டிக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் ஒன்று கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், நான் எதை பற்றியும் யோசிக்காமல் அன்னைக்கு துணிஞ்சு பேசியிருந்தேன்னா என்னால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்காது, இதனால உன்னுடைய வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு எங்களுடைய வாழ்க்கையும் ரொம்பவே பாதிச்சிருச்சு, நான் பண்ண இந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு பிராயச்சித்தமா நம்மளோட பையனா நான் ரொம்ப நல்லாவே பாத்துக்க போறேன், மெயிலேனும் அவனை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி கூட இருக்கா தெரியுமா, அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அவனுக்கு கிடைக்கும், அவனை நான் ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்க போறேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே குடும்பமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த ஜென்மத்துல என்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைரியில் எழுதியிருக்கும். அதை கேட்ட உடனே மின்ஷனோட அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம மின்ஷனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மின்ஷன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தெரியுதா நான் சொன்ன எதுவுமே போய் கிடையாது, எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி நம்ம குடும்பம் ஆனது காரணமே கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அப்பா வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தது தான், இப்போ உன்னுடைய சூழ்நிலை கூட நம்ம அப்பாவோட சூழ்நிலை மாதிரி தான் இருக்கு, ஆனால் இதில் நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படிங்கிறதுல தான் எல்லாரோட வாழ்க்கையுமே இருக்கு, நல்லா யோசிச்சு அப்புறமா முடிவெடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மின்ஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது, மறுபடியும் நம்ம மின்ஷன் கிட்ட போய் நீ எந்த முடிவு எடுக்காத, ஆல்ரெடி எடுத்த முடிவு தான், நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள கான்ட்ராக்ட் இருக்கு, நம்ம
கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மின்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம மின்ஷனோட அம்மா மின்ஷனை பார்த்து என்ன சொல்வாங்கன்னா, இங்கே பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ வந்து ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன்னு அம்மாவுக்கு புரியுதுப்பா. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே உங்கள் அப்பா பண்ண அதே தப்பை நீ மறுபடியும் பண்ணிடாத. உனக்கு மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டுமே நீ தேடிப்போ, உனக்கு பிடிக்காத எதையுமே நீ கிட்ட கூட விடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தையிலேயே நம்ம மின்ஷன் வந்து அவனோட முடிவை யோசிச்சிருவான். டக்குன்னு நம்ம யாவை பார்த்து என்ன மன்னிச்சு, என்னால் உன கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, நான் போய் சூவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்.